தொடர்வது விரைவுச் செய்திகள். சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்றாம் பாலினத்தவருக்கான சிறப்பு புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவை மருத்துவமனையின் டீன் வள்ளி சத்தியமூர்த்தி தொடங்கி வைத்தார். இது பற்றி அவர் கூறுகையில், சென்னை மதுரையை அடுத்து சேலத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கான இந்த சிகிச்சை பிரிவு வாரத்தில் ஒருநாள் மட்டும் செயல்படும் என்றும், பொது மருத்துவ சிறுநீரகத்துறை மருத்துவர் பிளாஸ்டிக் சர்ஜன் என நோயாளியின் சிகிச்சை தேவைக்கேற்ப மருத்துவர்கள் உரிய சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று தெரிவித்தார். இங்கு மூன்றாம் பாலினத்தவருக்கான அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மற்றும் ரோஜா முத்தையா ஆய்வு நூலகமும் இணைந்து பண்டைய தமிழ் பண்பாடும் மரபும் எனும் இரண்டு நாள் பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தியது. இக்கருத்தரங்கில் வெளிநாட்டு அறிஞர்கள், தொல்லியல் துறை முன்னாள் அலுவலர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தொல்லியல் வல்லுநர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் தமிழகத்தில் தொல்லியல் துறை மேற்கொண்டு வரும் அகழாய்வுகளின் நிழற்படங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தரங்கில் முனைவர் ஆர். பாலகிருஷ்ணன், பேராசிரியர் வசந்த் ஷிண்டே, ஆணையர் சிவானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாமக்கல் அருள்மிகு நரசிம்மன் சுவாமி ஆஞ்சநேயர் திருக்கோயில்களின் பங்குனி உத்திர கொடியேற்று விழா இன்று தொடங்கியது. இன்று காலை நடைபெற்ற பங்குனி உத்திர கொடியேற்று விழாவையொட்டி நரசிம்மன் சுவாமி சன்னதியிலிருந்து திருக்கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அன்ன வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. 18ஆம் தேதி திருமஞ்சனம், 19ஆம் தேதி முக்கிய விழாவான தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையினர் செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை மற்றும் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ஒருங்கிணைந்த மருத்துவ காப்பீட்டு முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பிறப்பு முதல் 18 வயது வரையிலான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். இதில் மனநலம், எலும்பு முறிவு, கண் பரிசோதனை, செவித்திறன் குறைபாடு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பரிசோதனை செய்தனர். மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை பெறாதவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பெற்றோருடன் கலந்து கொண்டனர். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் 5 பேர் தூத்துக்குடி அருகே கைது செய்யப்பட்டனர். இந்திய கடலோர காவல்படையின் வஜ்ரா ரோந்து கப்பல் சர்வதேச கடற்பகுதியில் 120 நாட்டிக்கல் மைல் தொலைவில் ரோந்து சென்ற போது இவர்கள் பிடிபட்டனர். இலங்கை புத்தளம் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் 5 பேரும் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இலங்கை கடற்படையினரால் விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். கடந்த ஜனவரி 26ஆம் தேதி நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 29 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 29 பேரும் விமானம் மூலம் சென்னை வந்தனர். வேன் மூலம் சொந்த ஊருக்கு திரும்பிய மீனவர்களை நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால் மற்றும் கிராம நிர்வாகிகள் வரவேற்றனர்.